நான் மேலும் மேலும் வீடியோஸ் போட முடியும். அதனால மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இந்திய நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி சந்தேகம் செஞ்சு அதுல கார சந்தேகம் அப்புறமா இனிப்பு சந்தேகம் செய்யறதுதான் பார்க்க போறோம். அது செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி கிளாஸ்ல 2.5 கிளாஸ் அளவு சாப்பாடு அரிசி ஊற வச்சு கிரைண்டர்ல அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க போய் செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து வெட்டியமாக பண்ணுறதுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அதை விட கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கேன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி இந்த மாவை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதையெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை மூடி ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறமா 6 வரமிளகாய், அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறமா ஒரு மூடி தேங்காய் துருவல், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது 15 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். மாவு ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா இது இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக சுற்றிக்கணும். நம்ம கொஞ்சம் நம்ம நிறையா போடுறங்காட்டி புளிய போட கஷ்டமாக இருக்கும், அதனால பிளம் போட்டு புளியணும். இப்போ ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக சுற்றிக்கணும். இந்த மாதிரி சுற்றும் போது இந்த சைடில் இருக்கிற ஓட்டையிலேருந்து நம்மளுக்கு சந்தேகம் அப்படியே நூல் மாதிரி வெளியே வரும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சு வெங்காயம், மிளகாய், அப்புறமா தேங்காய் தூள். இப்போ அதெல்லாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி புளிஞ்செடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி புளிஞ்செடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாணலை வச்சுக்கலாம். வாணலை காஞ்சதையுமே கொஞ்சமாக எண்ணெய், காஞ்சதையுமே கொஞ்சம் கடுகு, கடுகு வெடிச்சதையுமே கடல பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வரமிளகாய், அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வணங்கினதையுமே ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி கிளாஸில் புரிஞ்செடுத்துருக்கேன், இதை வடிச்சு இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கினதையுமே சந்தேகம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டு, அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சந்தேகம் ரெடி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சேவையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து வறுக்காமல் இனிப்புக்காக கொஞ்சம் சந்தேகம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தேங்காய் பூ, சுகர், அப்புறமா பழம் இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம கார சந்தைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்கிற நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிருங்க. நான் சோக்கி சோக்கி உங்க குக்கிங் ரெசிபிஸ். பை பை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதில் சொல்றேன் இப்போ இந்த கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சந்தகை எப்படி எப்படி சந்தகை செஞ்சு. இதுதான் சேவை புளியமாளம்.